ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இறால் கோலா உருண்டை செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரான் கோலா உருண்டை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான்ஸ் ஒரு ஆஃப் கேஜி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரான்ஸை நல்லா கழுவிட்டு நடுவில் இருக்கிற அந்த பிளாக் கலரில் இருக்கிற நரம்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிரெட்ஸ் ஒரு 10 பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 7 பல்லு பூண்டு, 1 பெரிய துண்டு இஞ்சி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 முட்டை. ஸோ இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்னும் மிக்சி ஜார் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் நம்ம நான் காமிச்ச வெங்காயம் 2 பீஸ், 6 பல்லு பூண்டு, பொடியாக நறுக்கிற இஞ்சி பீசஸ், சோம்பு, பச்சை மிளகாய் 2, இதெல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம கிரைண்ட் பண்ணி தான் அந்த மசாலாவோட அந்த ப்ரான்ஸோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த ப்ரெட்டையும் நல்லா கிரைண்ட் பண்ணி தான் எடுத்துக்கிறோம். ப்ரெட் க்ரம்ஸே கிடைக்கிது, பட் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ப்ரெட்டை வந்துட்டு நல்ல மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய ஜாரில் இந்த ப்ரெட் பீஸஸை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சூப்பரான ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ப்ளைன் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் அந்த இறாவை போட்டு வதக்கும்போது இது பார்த்திங்கனாலே தெரியும் எக்ஸஸான வாட்டர்லாம் எப்படி வருதுன்னு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இறாவை நம்ம வதக்கி எடுக்கும்போது இவ்வளோ எக்ஸஸ் வாட்டர் இறாவிலேருந்து வந்திருக்கு. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்துட்டு இறாவை எடுத்து வச்சுருக்கோம். இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இறாவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியில் சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற இறாவை. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான்வெஜ்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். இறா பண்ணும்போது கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எதுவுமே நம்ம ஸ்பெஷலாக கடையில் வாங்க போகிறது கிடையாது, எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா இறாவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இறால சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இறால சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 1 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இறால வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணி, அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் பிரெட் க்ரம்ஸும் ஒரு பவுல் ஃபுல்லாக ஆட் பண்ணி, சால்ட் அண்ட் பெப்பரும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த இதை பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இது எப்படி உருண்டைகளாக்கி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது
இறா மிக்சர் உருண்டையா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ரொம்ப குட்டி குட்டியா பண்ணா குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த அளவு உருண்டை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நாம இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிரெட் கிரம்ஸ்ல நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இந்த உருண்டைகளை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வைக்கணும். ஏன் வைக்கணும் அப்படின்னா அப்போதான் நல்லா செட் ஆகி உருண்டை பிரியாமல் சூப்பராக வரும். ஸோ இதை இப்போ 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 4 hours கழித்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்ச இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகி வந்திருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாய் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. பால்ஸை நம்ம போட்டுக்கலாம். Thank you.